ஸோ இந்த பலூனுக்குள்ளே என்ன இருக்குன்னா நம்ம காற்று இருக்குது. இது வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர் மாதிரி நம்ம எடுத்துக்குவோம், கம்ப்ரஸ்டு ஃபார்மில் இருக்குது. இப்போது இதுக்குள்ளே வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு காற்று இருக்குது, இதுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம், ஏதோ ஒரு நம்படி இப்படி ப்ரெஸ் பண்ணலாம் நான், ஓகேங்களா, டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம். பட் நான் இதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இது அழுத்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தாங்குற அளவுக்கு தான் என்ன ஆகுதுன்னா இந்த பலூனுடைய ஸ்கின் இருக்குது, செஞ்சுருக்காங்க அப்படி செஞ்சு, அப்படி தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் அதே அதுக்கும் ஒரு எல்லை இருக்குது இல்லையா, அதை தாண்டி ஒரு ப்ரெஷர் போகும்போது வெடிஞ்சிருது இல்லைங்களா. ஸோ இது இது எது நடக்குதுன்னு கேட்டால் இது 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 இதனோட இது வந்து இவ்வளோ ப்ரெஷரை தான் தாங்கும், அல்லது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் ப்ரெஷரை தாங்குன்றதுக்கு ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஓரளவுக்கு அமுக்கலாம், தாங்கும், இவ்வளோ கூட ப்ரெஷர் கொடுத்தா தாங்கும் அந்த லிமிட்டுக்குள்ளே. அதை தாண்டி நீங்கள் அதிகமாக அழுத்தும் போது என்ன ஆகுதுன்னா வெடிஞ்சிருது, வெடிஞ்சிடும். ஒன்று ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணுற, ஒரு ஷார்ப்பான பாயிண்ட் ஏதோ ஒரு இடத்துல படும்போது டக்குன்னு வெடிஞ்சிருக்கும். பட் சிலிண்டர் கேஸில் இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான பாயிண்ட்டில் பட்டிருக்கோன்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியல. பட் நம்ம இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும்போது அது ஏதாவது லீக்கேஜ் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன லீக்கேஜ் இருந்திருந்தால் என்ன இருந்திருக்குன்னா அந்த இடத்துல வரத்துக்கு என்ன பண்ணோம், காற்று முடிஞ்சிருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல காற்று இருக்குது, நான் ஒரு சின்ன ஓட்டை தான் போடுறேன். அந்த சின்ன ஓட்டை என்ன பண்ணுது, அந்த இடத்துல வந்து இருக்கிற ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால மிக வேகமாக காற்று வெளில வருது. அப்படி வெளில வரும்போது இது அப்படியே இது என்ன பண்ணுது, கிழிக்குது ஒரு சத்தத்தோடு, அது காற்று வெளில வருது இல்லையா. அதே இது நடக்கிறது தான் எனக்கு சிலிண்டரே நடந்திருக்கு, பட் அது வேறு வேறு மாதிரி நடந்திருக்கு. பட் உள்ளே இருக்கிற ரெண்டுத்துக்கும் இருக்கிற அறிவியல் வந்து ஒன்று தான்.